மாணவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன். கிறிஸ்துவர்களே, இது உண்மையா என்று ஸ்ரீ டிவி என்ற பார்ப்பன கொள்கை கொண்ட ஒரு பொய்யை போதிக்கின்ற ஒரு யூடியூப் சேனல், அதனுடைய கிறிஸ்துவர்களே இது உண்மையா என்ற பாகம் 19 பதில் இன்றைக்கு நாம் பார்ப்போம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், வேதத்தில் எழுதப்பட்ட இவர்கள் உண்மைதான், ஆனால் நீங்கள் சித்திரீகரித்து சொல்லுகின்ற வரலாற்றை பொய்யாக சொல்லுகின்ற நீங்கள் சொல்வது பொய். அதனால் நீங்கள் முன்வைக்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன். அதே போல் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்களும் பதில் தர வேண்டும். இந்த பிரியமானவர்களே, இந்த 19 எபிசோடில், 19 பாகத்தில் இவர் என்ன சொல்லுகிறார்? 18 சொன்னதே தான் 19 அவர் சொல்லுகிறார். வித்தியாசமான ஒன்றும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகையினால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? சொன்னதே சொன்னான் கிளிப்புள்ள என்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் இந்த விஷத்தை கக்கி 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 ஜனங்களுக்குள் வேற்றுமை விதைக்க வேண்டும். அது ஒரு மரமாக வளர்ந்து இவர்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இவர்களுக்கு. இப்போ இந்த 19 பாகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? இன்னும் வர வேற பல யுக்தியில் கூட நாடு பிடிச்சா சொன்னீங்க இல்லையா, வேறு என்னென்ன அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். காலம் கொஞ்சம் மாறிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் மிக நாகரிகமான முறையில் வரலாற்றை மாற்றுறது, பண்பாட்டை சிதைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை கூட செய்கிறாங்க. யுத்தத்தினால் மட்டுமல்ல, தங்களுடைய வரலாற்றை அழித்து இந்தியர்களுடைய கொள்கையை, தங்களுடைய தேசியம் என்ற விஷயத்தை சிதைத்து, தங்களுடைய கலாச்சாரத்தை சிதைத்து இப்படி இவர்களை மோசமாக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வெள்ளக்காரன் தான் இந்த சரித்திரத்தை எழுதுகிறான். எழுதப்பட்டிருக்கிற வரலாறு, ஏனென்றால் எழுதியவன் ஆங்கிலேயன். ஆங்கிலேயனுடைய அடியொற்றி நாம் செயல்படணும், அதுக்கு எதிராக சிந்திக்க கூடாது. பண்பாட்டையும் நம்முடைய சமூகங்களையும் பிளக்கிறதுக்குள்ள வேலை செய்தாங்க. ஆரியர்கள் வந்தேரிகள், ஆரியர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்தார்கள் என்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் அனைவரும் ஆரியர்கள். இவர்களெல்லாம் இந்தியாவை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. பார்த்தீங்களா, எப்படி அழகாக பேசி ஒரு பொய்யை உண்மை என்று சாதிக்கிறார்னு பாருங்கள். ஒரு ஃப்ராடு சம்பக பெருமாளே, இதையும் நான் கண்டித்து பதில் வைக்கிறேன். சரித்திரம் எழுதினது வெள்ளக்காரன் அல்ல, இந்திய சரித்திரம் எழுதினது பேர்ஷியர்கள். அவர்கள்தான் இந்த சரித்திரத்தை எழுதினார்கள். சிந்து நதிக்கு அப்பாலிருந்து வந்த ஆரியர்கள் என்று எழுதப்பட்டது பேர்ஷியர்கள். வெள்ளக்காரன் வந்தது 18 இந்தியாவுக்குள். அதற்கு முன்னமே இங்கு 12-13 பேர்ஷியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதினார்கள் சரித்திரத்தை. பேர்ஷியா என்ற மொழியில் சா என்ற சத்தத்துக்கு எழுத்து இல்லாததனால் சிந்து வெளி பிரதேசம்ன்றதுக்காக இந்து வெளி பிரதேசம் என்று அவர்கள் எழுதினார்கள். சிண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்றது பதிலாக ஹிண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எழுதினார்கள். ஏன்னா அவங்களுடைய மொழியில் சா இல்லை, ஹா தான் இருக்குது. எப்படி தமிழில் ஹா என்ற சத்தத்துக்கு எழுத்து இல்லையோ அந்த போல, இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற ஹா என்ற எழுத்து வடமொழியிலிருந்து கடன் எடுத்தது. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போய் பாருங்கள், அங்கே இன்றைக்கும் ஹாக்கு பதிலாக காதம் பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா ஆதம் பயன்படுத்துவாங்க. நன்றாக பிரியமாக புரிந்து கொள்ள வேண்டும், இவன் ஃப்ராடு உக்காந்துட்டு என்ன சொல்கிறான் என்று. வெள்ளக்காரன் இந்த சமவெளிக்கு இந்தியா என்று பெயர் வைக்கவில்லை, இது பேர்ஷியன்ஸ் வைத்த பெயர் இந்தியா என்று. ஏனென்றால் சிந்து நதிக்கு அப்பால் இருக்கின்ற பூமி, அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு ஹிந்து நதி. அப்படிதான் பேர்ஷியர்கள் வைத்த பெயர் இந்த பூமிக்கு. ஆனால் மத சார்பாக இந்த நாட்டில் வசிக்கிறவர்களை ஹிந்து என்று சொன்னது வெள்ளக்காரன், அது பேர்ஷியன் அல்ல. ஆனால் சரித்திரத்தை எழுதினவன் பேர்ஷியன். பேர்ஷியன் சரித்திரத்தை வெள்ளக்காரன் இங்கிலீஷில் மொழிபெயர்த்தன தவிர, திருப்பி அதை வைத்து கொண்டு மறுபடியும் சரித்திரத்தையும் வரலாற்றையும் தேடி ரிசர்ச் பண்ணி
இந்த விஷயத்தில் கொண்டு வந்தான். பிசி 1500 காலகட்டத்தில் ஆரியர்கள் பல நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்தார்கள். ஒரு தேசவாசிகள் அல்ல இவர்கள். பேபிலோனிலிருந்தும் பெர்ஷியாவிலிருந்தும் ஈஜிப்டிலிருந்தும் துர்க்மெனிஸ்தானிலிருந்தும் கிரீஸிலிருந்தும் ரோமிலிருந்தும் இஸ்ரேலிருந்தும் எல்லாம் இந்தியாவுக்குள் வாழ்ந்த வெள்ளத்தோளுடையவர்கள் தான் இந்த ஆரியர்கள். அதனால தான் கிறிஸ்துவுக்கு பின் 700 இவங்க ஆரிய உருத்தா என்று ஒன்று கூடினார்கள். அதை பற்றி பேசட்டும். இந்த செம்பக பெருமாள் ராஜஸ்தானில் மவுண்ட் அபு என்ற இடத்தில் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது 700 இவர்கள் ஆரிய உருத்த ஆரம்பித்து நாமெல்லாம் செதறி இருக்கின்றோம், வேறு வேறு நாட்டுவாசிகளாக இருக்கின்றோம், ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் ஒற்றுமையோடு இருக்கின்றோம், தோலினுடைய நிறம் என்ற விஷயத்தில் எல்லாரும் சிவப்பாக இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த கருப்பு தோலுடையவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அவர்கள்தான் பெரும்பாலானோர். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்னும் நடந்து கொண்டே இருக்கு, கிட்டத்தட்ட 1300 இப்போ இறக்குற ஃபைனல் ஸ்டேஜில் வருது. ஆனாலும் வெற்றி காண்பது நடக்காத காரியம். பிரியமானவர்களே, இந்த ஆரியர்களுடைய சூழ்ச்சி வரலாற்றையே மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய சூழ்ச்சி. உதாரணமாக கீழடியில் நீங்கள் பார்த்தீர்கள், இவர்கள் சொல்லுகின்ற ஏதாகிலும் ஒரு எவிடன்ஸ் கீழடியில் இருக்கா? கீழடி கிட்டத்தட்ட 2000 அதுக்கு முன்னுக்கும் போது கீழடியோட சரித்திரத்தை பார்த்தார். மொஹஞ்சதாரோ ஹேரப்பாவில் கிடைத்த அந்த மொழியினுடைய விஷயத்தையும் கீழடியில் கிடைத்த மொழி விஷயத்தையும் பார்த்தால் ஏறக்குற ஒத்துப்போகிறது. எங்கேயாகிலும் சமஸ்கிருதம் என்ற பார்ப்பனர்கள் சொல்லுகின்ற தேவ மொழி என்று ஏமாத்துகின்ற அந்த சமஸ்கிருத மொழியுடைய எழுத்து கிடைக்குதா? இல்லை. அப்புறம் இந்த பார்ப்பனர்கள் சொல்லுகின்ற தேவ மொழி என்ற சமஸ்கிருதம் எங்கேருந்து வந்தது? இப்போ இவர் சொல்லுகிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் அனைவரும் ஆரியர்கள். இவர்களெல்லாம் இந்தியாவை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. பார்த்தீங்கல்ல, பார்ப்பனர்கள் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்தவர்கள் என்று பொய் பிரச்சாரம் பண்ணார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர் இங்கே இருக்கிறவர்களாம். சரி, எந்த பாகத்தில் இந்தியாவுடைய எந்த பகுதியில் சமஸ்கிருதத்தை பேசினார்கள்? ஒரு சரித்திரத்தை சொல்லட்டுமே. இவர்கள் ஃப்ராடை ஒரு பொய்யன் உட்காந்து பேராசிரியர், உனக்கு யார் பேராசிரியர்ன்ற பட்டம் கொடுத்தது? இப்படி பொய்யை பேசி பொய்யை பேசி அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு கற்பித்த அன்பை தாமஸ் சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தார். இங்கே வந்து அவரு அவர்கிட்ட இருந்து எல்லாரும் அன்பு பற்றி படித்தாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பைபிள் போதிக்கிற அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், நாமெல்லாம் புறஜாதியார். ஆமாம் ஆமாம். இஸ்ரேலியர்களை தவிர, யூதர்களை தவிர, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருமே புறஜாதியார். இந்த புறஜாதியாரை கொள்ளையடிக்க வேண்டும், புறஜாதியாரை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், புறஜாதியாரோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது, அவர்கள் வழிபடக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யணும்? அடிச்சு உடைக்கணும். புறஜாதியாரோடு நல்லுறவு கொள்ளக்கூடாது, பெண் கொள்ளக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. புறஜாதியாரோடு நல்லுறவு கொள்ளுவதும் பெண் எடுப்பதும் தீட்டு, அது தீண்டாமைக்குரிய விஷயம். இவையெல்லாம் தான் போதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. இந்த அன்பையாக்கும் தாமஸ் சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தார். தோமா அன்பை கொண்டு வந்தாராம். என்ன அன்பாம்? புறஜாதியர்களை கொல்ல வேண்டும், புறஜாதியருடன் பெண் எடுக்கக்கூடாது, புறஜாதியர்களுடைய கோயில் அழிக்க வேண்டும் என்ற அன்பு தோமா கொண்டு வந்தாராம். ஃப்ராடை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தோமா கொண்டு வந்த அன்பு இயேசுவோட அன்பா இல்லை நீ சொல்லுகின்ற அன்பா? இயேசு கிறிஸ்து எங்கேயாகிலும் அந்நிய ஜாதிகளை கொல்ல சொல்லியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து எங்கேயாகிலும் அந்நிய ஜாதிகளுடைய கோயிலை உடைக்க சொன்னாரா? சொல்லுங்க. செய்ததெல்லாம் நீங்க பழி வந்து வெள்ளக்காரனுக்கு, ஏன்னா வெள்ளக்காரன் கிறிஸ்துவர்கள் என்ற முறையில் நீங்க சித்தரிக்கிறீங்க. கிறிஸ்துவன் என்றால் யார் பிரியமானவர்களே? நீ வெள்ளக்காரனாக இருக்கட்டும், இந்தியக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒருவன் தன்னுடைய இரட்சகனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும்னு நினைக்கிறவன் தான் கிறிஸ்துவன். அதனால தான் கிறிஸ்துவன் என்ற பெயரை கொடுக்கப்பட்டது. வெள்ளக்காரன் வந்து கிறிஸ்துவ மதத்தை விசுவாசிக்கிறான், ஆனால் அவன் ஆட்சி புரியும்படி வந்தவனை தவிர கிறிஸ்துவ மதத்தை பரப்பும்படி வந்தவன் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் உட்காந்து சொல்றது பார்த்தா
விக்டோரியா மகாராணி சுவிசேஷத்தை பிரசங்கித்த மாதிரியோ, இல்லை ஜார்ஜ் அஞ்சு ராஜ சுவிசேஷத்தை பிரசங்கித்த மாதிரியோ, இல்லை கியூன் எலிசபெத் சுவிசேஷத்தை பிரசங்கித்த மாதிரியோ பேசுகிறார். அவர்களெல்லாம் மதமாற்றத்துக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இங்கு இயேசுனுடைய அன்பை போதித்தார்கள். எப்போ? 18th century மேல். அதற்கு முன்னே அந்த நாட்டிலிருந்து வந்த, ஜெர்மனிலிருந்து வந்த மிஷினர்கள் எல்லாம் கிறிஸ்துவத்தை போதித்தார்கள். அந்த ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த ஜீகம்பாடு தான் தரகம்பாடில் தமிழில் பிரஸை ஆரம்பித்தார், 1500 சில்லறையில். இது சம்பக பெருமாள் சொல்ல வேண்டும். என்னமோ அன்பு இல்லையா இவர்களுக்கு? உனக்கு அன்பு எங்கே இருந்திருக்கு? அன்பு உள்ளத்திலிருந்து வரணுமா? அது உனக்கு இல்லையே. அது சொல்லி உள்ளத்தில் இல்லாதது சொல்லி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த அன்பு என்பது அறிவு சார்ந்த விஷயமா? ஒரு ஆள் சொல்லி இன்னொரு ஆள் புரிந்து செயல்படக்கூடிய விஷயமா? அது உணர்வு சார்ந்த விஷயம். விலங்குகள் கூட பறவைகள் கூட ஒன்றுக்கொன்று அன்பு செலுத்துகின்றன. அதனால் அன்பு என்பது ஒரு ஆள் அறிவுபூர்வமாக போதித்ததாலே வருகிறது என்பது எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது? உனக்கு அது இல்லையே, அந்த அன்பு என்பது உன்னிடத்தில் இல்லையே, அதனால தானே சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. மிருகத்துக்கு இருக்குன்னு சொல்றே முட்டாள, அந்த மிருகத்திற்கு இருக்கிற அன்பு உனக்கு இல்லையே. அன்பு இருக்குமானால் இப்படி நடந்திருக்குமா? கீழ்ஜாதி என்று சொல்லி அவன் போனத்தை கூட தூக்கிட்டு போறதுக்கு ஒரு சகாயம் பண்றதில்லை. நீ ஒரு அன்பை போதிக்கிறாய், அப்புறம் என்ன சொல்கிறாய்? வேற்றுமையும் பிரிவினையும் கொண்டு வந்தானா? கலாச்சாரத்தை பிரிக்கணுமா? பிரித்தது யாரு? வெள்ளக்காரனா? வெள்ளக்காரன் நினைத்தான். நீ பிரித்த மனுஸ்மிருதி என்ற சட்டத்தை கொண்டு வந்து பிராமணன் தலையினிலிருந்தும் க்ஷத்திரியன் புஜத்திலிருந்தும் வைஷன் தொடையிலிருந்தும் சூத்திரன் பாதத்திலும் இருந்தும் வந்தான் என்று சொல்லி ஜனங்களை பிரித்து தாங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு கதைகளை கெட்டி உண்டாக்கி திருமணத்திலிருந்து எல்லாம் அவர்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன், ஒரு சூதரனுக்கு பிராமணம் அல்லாதவனுக்கு திருமணம் நடந்தால் அவனுடைய மனைவி 7 நாள் பிராமணனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை யார் கொண்டு வந்தது? வெள்ளக்காரன் கொண்டு வந்தானா? இல்லை பார்ப்பனனை நீ கொண்டு வந்தியா? பஞ்சமர்கள் என்ற வேற்றுமையை, அந்த பிரிவினை உண்டாக்கினது வெள்ளக்காரனா? இல்லை பார்ப்பனனை நீயா? அவர்களுடைய நிழல் பூமியில் பட்டால் பூமி சாபத்துக்குள்ளாகும் என்ற பொய் சொல்லி அவர்கள் வெளிச்சம் இருக்கும்போது உள்ள வரக்கோ பூமியில நடமாடக்கூடாது என்றதுக்காக பகல்ல வெளியில வராம அப்படி வந்தா மறைஞ்சு அப்படி வரணும். சட்டம் கொண்டு வந்தது யார்? நீ. கழுத்துக்கு கீழே சட்டியை கட்டிதான் நடக்கணும் ரோட்ல, சட்டம் கொண்டு வந்தது யார்? நீ. வெள்ளக்காரன் கிடையாது. வெள்ளக்காரன் அதெல்லாம் உடைச்சான், சக மனிதன் என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். வெள்ளைக்காரனை விரட்டிவிட்டு நாம் சுதந்திரம் பெற்றதாக பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம், அது உண்மைதான். ஆயினும் வெள்ளைக்காரனால் நம் நாடு அடைந்த பயன்கள் எண்ணில் அடங்காதவை. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். பிராமணனுக்கு மட்டுமே கல்வி கற்க உரிமை உண்டு எனவும், சத்திரியனுக்கு மட்டுமே நிலம் மற்றும் அரசனாக உரிமை உண்டு எனவும், வைசியனுக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உண்டு எனவும், சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இருந்த இந்து மனு தர்ம சட்டத்தை பிரிட்டிஷார்கள் ஏற்றுக்கொள்ளாமல், சட்டம் என்றால் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1773 பிரிட்டிஷ் அரசு சட்டத்தை எழுத தொடங்கியது. அதன் விளைவாக சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததை 1795 அனைவரும் சொத்தை வாங்கிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது. 1804 பெண் சிசு கொலை தடுப்புக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. 1813 கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிராமண பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்பட வேண்டும். இந்து மனு சட்டம் 7 374 375. ஒரு பிராமணன் காம இச்சை தர சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம், ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்துவிட்டால் பிணம் போன்றதே ஆகும். இந்து மனு சட்டம் 9 178. பிராமணன் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பிராமணர்கள் குற்றம் புரிந்தவராக இருப்பின் அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை 1817 பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்டது. சூத்திரப்பன் திருமணம் முடிந்த அன்றே பிராமணருக்கு பணிகள் பல செய்ய 7 நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும். அதை பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் 1819 முடிவிற்கு வந்தது. பிராமணன் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த இந்து சட்டத்தை 1835 லார்ட் மெக்காலேயின் சீரிய முயற்சியின் விளைவாக சூத்திரனும் கல்வி கற்கலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது.
சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொல்ல வேண்டும் என்ற கங்கா தானத்தை 1835 பிரிட்டிஷாரின் அரசாணை முடிவிற்கு கொண்டு வந்தது. 1835 ஆண்டு சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்வதற்கான அரசாணை கொண்டு வரப்பட்டது. 1868 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்து மனு தர்ம சட்டத்தை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது. கணவன் இறந்தால் அவன் மனைவி உடன்கட்டை ஏறும் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததும் பிரிட்டிஷ் அரசுதான். இந்தியாவை மட்டும் பிரிட்டிஷர்கள் ஆளவில்லை என்றால் சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை. சூத்திரனின் அடிமை சங்கிலியை உடைத்த பிரிட்டிஷாரின் நற்பணிகளை நன்றியுடன் நினைவு கூறுவோம். இப்படி உன்னுடைய பார்ப்பனிய கொள்கைகளை ஒன்றொன்றாக உடைத்தான். அதனாலதான் 200 வருஷம் ஆண்ட பாப்பனன் கிட் இந்தியா நீ சொன்ன. ஏன்னா உன்னுடைய அதிகாரம் போகுது என்ற விஷயத்துக்குள் நீ வந்தாய். கிட்டத்தட்ட 800 வருஷம் முகலர்கள் ஆண்டார்கள், இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். அப்போது சொல்லலையே கிட் இந்தியா, அப்போது சொல்லலை வெளியேறுன்னு. ஏன் அவங்க பாட்டு ஆண்டாங்க, நீ பாட்டுக்கு ஆண்ட, அவ்வளவுதான் விஷயம். உன்னுடைய எந்த விஷயத்துக்கும் அவங்க தலை போடலை. தலை போட்ட ஒரே ஒரு சுல்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா டிப்பு சுல்தான். மாறு மறக்கணுன்ற சட்டத்தை அவன் தான் கொண்டு வந்தான். அதனால உனக்கு இப்போ டிப்பு சுல்தானே பிடிக்கலை. யாரெல்லாம் பார்ப்பனயத்துக்கு எதிர்த்தார்களோ அவர்கள் யாரும் உனக்கு பிடிக்காது, எல்லாம் துரோகிகள், வேற ஒன்றும் அல்ல. இப்படி வேற்றுமையை கொண்டு வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி அடக்கு ஜாதிகளுக்குள் அடக்கு ஜாதிகள் ஒன்றுக்கு மேல ஒன்று இப்படியெல்லாம் மனு குலத்தை மிருகத்துக்கு மோசமாக நடத்தின உங்ககிட்ட அன்பு இருக்கா? தோம வந்தாராம், அன்பு போதிச்சாராம். ஆமா, தோமாதான் மனிதனை நேசிக்கிறதுக்கு போதித்தவர். தோமாதான் மனிதன பாபத்துக்காக மனிதனை போல ஒருவர் பூமியில் வந்து மனிதனுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த அன்பு நிமித்தம் மனிதனை மீட்டு கொண்டார் என்று சொன்னவர் தோமாதான் முதல் நூற்றாண்டில். அது வரைக்கும் அந்த கொள்கை உன்னுடைய எந்த சனாதன தர்மம் சொல்லுகிறது? எந்த சனாதன தர்மம் சொல்லுகிறது? எந்த சனாதன தர்மம் சொல்லுகிறது சொல்லணும். மறுபடியும் இந்த கேள்வி வைக்கிறேன். ரிக்வேதத்தில் 10 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற நிஷ்கலங்க புருஷா என்று சொல்லுகின்ற புருஷன் உன்னுடைய 3 முக்கோடி தேவர்களில் ஒருவன் இருக்குமானால், நீ ஒரு படித்த பேசாத பேராசிரியாக இருக்குமானால் நீ சொல்ல வேண்டும் இவர் தான் அந்த நிஷ்கலங்க புருஷன். இந்த நிஷ்கலங்க புருஷன் தான் நாங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் நீ சொல்ல வேண்டும். உனக்கு ஒரு ஆணவம் இருக்குமானால், இல்லாவிட்டால் கேட்கின்ற இந்து சகோதரருக்கு ஒரு ஆணவமோ ஈனமோ மானமோ இருக்குமானால் நீங்கள் சொல்ல வேண்டும் நிஷ்கல புருஷன் என்று. புருஷ சூக்தம் 10 சொல்லப்படுகின்ற ரிக்வேதத்தில் சொல்லப்படுகின்ற கடவுள் இவர்தான், இவர்தான் எங்களுடைய பிரஜாபதி என்று நீ ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். அது சொல்றதுக்கு வக்கு இல்லை. உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு கதையா கெட்டு கதையை உண்மை என்று போதித்து ஜனங்களை வேற்றுமைக்குள் வழிநடத்தி வரலாற்றை மாற்றி வரலாறே மாத்திர பார்க்குறீங்க. இப்போ எப்படி ஆரியர்கள் வந்தியர்கள் என்று சொல்லி வந்தியர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று நீ வரலாற்று மாத்திர, அப்படின்னா உன்னுடைய இதன்படி ஆரியர்கள் இங்கேயே இருந்தவர்கள் என்று நிரூபிக்க பார்க்குற, ஒருபோது நடக்காது. நீ எவ்வளோதான் சொன்னாலும் வெள்ளக்காரன் பொய் சொன்னான்னு வச்சாலும் பேர்ஷியர்கள் அதுக்கு முன்னாடியே இருந்தார்கள், அவர்கள் எழுதின சரித்திரம் இருக்கு. அதன்படிதான் சிந்து நதி என்றது, சிந்து சமவெளி என்பது ஹிந்து சமவெளியானது. புரியுதா? பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி முன்னாடி வைத்திருக்கின்றேன். புருஷ எத்தனையோ முறை வைக்கிறேன் கேள்வி, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வராதனால தான் அந்த கேள்வியை மறுபடியும் வைக்கிறேன். இவன் சொன்னதே சொல்கிறானே வேற்றுமை விதைக்கிறதுக்கு, போன எபிசோடில் சொன்னதே மறுபடியும் சொல்கிறான். ஏன்னா வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவர்கள் செய்த கொடுமையும் அட்டுழியமும் அந்த மாதிரி இருக்குது. சக மனிதர்களை அடிமையாக கொலை செய்தவர்கள், லட்சக்கணக்கான புத்தர்களை கொன்னவர்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவர்கள் கொண்டாங்க, எந்த கிறிஸ்துவன் வந்து இங்கே கொண்டான் சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று கோவா இன்க்விசேஷன். அது நடந்ததுக்கு அநேக காரணங்கள் உண்டு, அதையும் சொல்ல வேண்டும். யாரும் இயேசு ஏற்றுக்கடா இல்லைன்னு அவனை கொல்ல வேண்டான்னு சொல்லலை, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. யுத்தம்னு வரும்பொழுது அந்த யுத்தத்தில் சாவார்கள், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய கிறிஸ்துவ அல்லாத ஜனங்களும் சத்தார்கள். ஹிந்துக்கள் என்று உன்னால் சொல்கிறதுக்கு வக்கே கிடையாது. ஏன்னா பிராமணன் மட்டும்தான் ஹிந்து. அந்த மற்ற கீழ் ஜாதிகளையும் ஹிந்து என்ற கூட்டத்துக்குள் கொண்டு வந்தபடியினால்தான் உன்னுடைய ஹிந்து மகாசபா என்ற விஷயத்தின்படி, உன்னுடைய வீர சவார்கர் என்று சொல்கின்ற ஃப்ராடு சொன்ன உபதேசத்தின்படி தான் நட்டுரா கோட்சே என்ற பார்ப்பனை இந்த தேசப்பிதா என்று சொல்ல போற்றக்கூடியது காந்தியை
சுட்டு கொன்னது. அதை இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, போற்றி போற்றி துதிக்கிறாங்க. ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளாம் ஒரே ஜாதி, எல்லாரும் ஒரு பார்ப்பனம் கூட ரத்தம் சிந்தலை, அப்படி சிந்தனை கூட விரல என்ற அளவுக்கு தான் இருக்கு. மற்றவர்களெல்லாம் இஸ்லாமியர்களும் பிராமணர்கள் அல்லாத ஜாதிகளும் கிறிஸ்துவர்களும் தான் சிந்திருக்காங்க. ஆனால் இப்போ தங்களுடைய ஆட்சி வந்த உடனே இஸ்லாமியர்கள் வேண்டாம், கிறிஸ்துவர்கள் வேண்டாம், கீழ் ஜாதிகள் வேண்டாம், தங்களுடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும். நடக்காது. ஃப்ராடுங்களா, உக்காந்து பேசுகின்றான். எப்படி விஷத்தை கக்கறம் பாருங்க, செய்யறதெல்லாம் செய்யறது. இல்லாத ஒருத்தன் ராமன் பிறக்கவங்க ஒண்ணுமே இல்லை, ஆணைத்தரமா சொல்ற ராமன் பிறக்கவே இல்லை. 3 லட்சம் வருஷம் முன்னாடி ராமன் பிறந்தானா? ஹோமோ சேப்பியன் சேப்பியனே 2.5 லட்சம் வருஷம் முன்னாடி தான் வந்தது. ஆனா 3 லட்சம் வருஷம் முன்னாடியே கோட்டையாம் கிரீடமாம் அவர் பிறந்தாராம் அயோத்தியால. பாருங்க, பாபர் மஸ்ஜித் உடைக்கிறது எப்படி விஷத்தை ஏத்துக்கிறார்கள். இவரை சொல்றார்கள், சிறு பிள்ளைகளை பயன்படுத்தினாங்களா, நீங்க என்ன செய்யறீங்க? இந்த முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாகாவில் நிப்பாட்டணும். ஒரு கேள்வி நான் வச்சிருக்கிறேன், நிஷ்காங்க புருஷன் யாருன்னு காட்டணும். ஆகையினால் பிரியமானவர்களே, இவர்களில் சங்கப்ப பெருமானில் அவனுக்கு அப்பனுக்கு அப்பம் வந்தாலும் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய கேள்விகளுக்கு கருத்துடைய கிருபையின்படி பதில் சொல்லிக்கிட்டே வருகிறேன். பிரியமானவர்களே, இதையெல்லாம் கண்டு நாம் இல்லை யூடியூபை பார்க்கிறவர்களே, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் மனித நேயமே இருக்காதான், ராஜம் ராஜ்யத்துக்கு விரோதமாக நடக்குமா? அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும். இப்போ பாருங்கள், அடுத்த ஒன்று எபோலான்னு சொன்னாங்க, H1N1 சொன்னாங்க, H1N5 சொன்னாங்க, இப்போ H1N8 வந்திருக்கு சவுதியிலையும் மற்ற இடங்கள்லையும். சைனாவில் கொரோனா வந்திருக்கு. இப்படி ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி. இப்போ பூமி அதிர்ச்சி நடக்குது, அதை பற்றி ஒரு விஷயமே சொல்கிறதில்ல. ஆகையினால் வேதத்தின் வசனத்தினுடைய நிறைவேறுதல் கேட்கின்ற பிரியமானவர்களே, தப்பித்து கொள்வதற்கு வேறு வழி இல்லை இயேசுவை தவிர. கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுடைய மீட்புக்காக சிலுவையில் அன்பு நிமித்தம் இரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மற்றவர்களெல்லாம் ஜனங்களை கொல்லும்படிக்கும், ஜனங்களை உடலுறவு கொள்ளும்படிக்கும் காமத்துக்காக வாழ்ந்து போன இந்த இந்து கடவுள்களை தவிர ஜனத்தை மீட்கும்படி வந்தவர்கள் அல்ல. பாபத்திலிருந்து மீட்டு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய தகுதியை தந்து நம்மை பரலோகம் கொண்டு போகிறவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், வருகின்ற தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.